ராசி அன்பர்களே, உலக தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் ஜோதிடப்பொலி ஹரீஷ். எனது வணக்கங்கள். 2019 வருடம் பிப்ரவரி 12 பெயர்ச்சியாகும் ராகு கேது பகவான்களின் பெயர்ச்சி உங்களுக்கு துலாம் ராசிக்கு பார்க்க போறோம். அதை வந்துட்டு ராகு கேது பகவான்களே உங்ககிட்ட நேரடியாக சொன்னால் எப்படி இருக்குங்கிற மாதிரியான ஒரு கற்பனை தயாரிப்பு இது. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2019 துலாம் ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை அவங்களே சொல்கிறாங்க, கேளுங்க. நாங்கள் ராகு கேது கடந்த 1.5 வருடமாக உங்களுக்கு கடகராசியில் சஞ்சரித்து பல சிரமங்களை கொடுத்து வந்த நாங்கள் இந்த பிப்ரவரி 13 பயிற்சி ஆகிறோம். அதன் அடிப்படையில் அனைவரையும் கவர்ந்திழுக்கக்கூடிய அழகும் அறிவும் உடைய துளாராசி அன்பர்களே, உங்களுடைய கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தன்வாக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலும், ராகு தொழில் ஸ்தானத்திலும், சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலும், கேது சுகஸ்தானத்திலும் இருக்கிறோம். கிரக மாற்றம் 13/2/19 அன்று ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கும் கேது பகவான் தைரிய வீரியஸ்தானத்திற்கும் மாறுகிறோம். 23/11/2019 அன்று குரு பகவான் தைரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார். இந்த பயிற்சியால் குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் போன்ற சுப காரியங்கள் யாவும் தடை விலகி கைகூடும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது, சுக வாழ்வு அமையும். சொந்தமாக வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு நாங்கள் கொடுப்போம். எதிலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம். பல இடையூறுகளை சந்தித்து வந்தாலும் தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு அபிவிருத்தியும் லாபமும் பெருகும். இந்த வருடம் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் தடைபட்டு கொண்டிருந்த உறவுகள் உயர்வுகள் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும். சிலருக்கு வீடு வாகனம் போன்றவை வாங்கும் யோகம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கலை பொறுத்தவரை பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் கொடுக்கல் வாங்கலும் சரளமாக இருக்கும். கொடுத்த கடன்களையாகவும் வீடு தேடி வரும். பண விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிட்டும். பொருளாதார உயர்வுகளால் குடும்ப தேவைகள் மட்டுமின்றி பிற தேவைகளும் பூர்த்தியாகும். உங்களுக்குள்ள வம்பு வழக்குகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரம் அமோகமாக நடைபெறும். போட்டிகள் குறையும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வெளியூர் வெளிநாடுகள் மூலமும் முன்னேற்றம் உண்டாகும். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறும். உத்தியோகம் பணியில் தடைபட்டு கொண்டிருந்த உயர்வுகள் தடை விலகி கிடைக்கப்பெறும். கௌரவமும் புகழும் உயரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறும். உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரம் உயர்வடையும். அரசியல்வாதிகள் பெயர் புகழ் உயர்வடையும். மக்களின் ஆதரவுகள் மகிழ்ச்சியினை உண்டாக்கும். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய நேர்ந்தாலும் வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். கௌரவ பதவிகள் வந்து சேரும். விவசாயிகள் பயிர் விளைச்சல் சிறப்பாக இருக்கும். நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். நீர்வரத்து தாராளமாக இருக்கும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும். அரசு வழியில் மானிய உதவிகள் கிட்டும். சுப காரியங்களாகவும் கைகூடும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடும். பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கலைஞர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைக்கப்பெற்று உங்களை நடிப்புக்கேற்ற திறனை வெளிப்படுத்துவதற்கான வருடமாக இது அமையும். உங்கள் பொருளாதார சொகுசு வாழ்விற்கு பஞ்சம் இருக்காது. புதிய கார் பங்களா வாங்குவீர்கள். மாணவ மாணவிய அன்பர்களே,
கல்வியில் முன்னேற்றமான நிலை இருக்கும். தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பதும் பொழுதுபோக்குகளை தவிர்ப்பதும் இந்த ஆண்டு உங்களை கல்வியில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளாக அமையும். உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். அடிக்கடி ஏதாவது பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படாது. குடும்பத்தில் உள்ளவர்கள் அவ்வளவு நலமாக இருப்பார்கள் என்று கூற முடியாது. சித்திரை 3-4 மாதம் சுவாதி, விசாகம் 1-2-3 ஆகிய நட்சத்திரங்கள் குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் நடந்து மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் கவனமாக படிப்பது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நன்மைகள் உண்டாகும். மன வருத்தம் நீங்கும். தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம். பரிகாரம். வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள். மலர் பரிகாரம் வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகை அல்லது பிச்சைப்பூவை கோயிலுக்கு அர்ப்பணிக்கவும். அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2-7. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் வந்து எப்பொழுதும் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த 2019 ராகுகேது பயிற்சிகள் இருப்பதால் ரொம்ப கவனத்தோடு இருங்க. அடிக்கடி வந்து கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொண்டு உங்களது கெடு பலன்களை முழுக்க சுப பலன்களாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க புள்ளையார் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் விளக்கு போடுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ராகுகேது பகவான்களை கும்பிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. நான் உங்கள் ஜோதிட புலி ஹரிஸ். நன்றி.